இந்த வீடியோல நம்ம ஃபீல்ட் காயில் எப்படி சேஞ்ச் பண்ணலாம்ன்றத பத்தி பாப்போம். ஃபீல்ட் காயில் எண்டில் இருக்கக்கூடிய அந்த கனெக்டிங் பின், அப்புறம் சப்ளை, அதுக்கு வரக்கூடிய அந்த ஹாஃப் ரிங் ஒன்று வரும், அது நார்த் போல் சவுத் போல் சேஞ்ச் ஓவர் பண்ணுறது அந்த ரைல்ஸ் மாதிரி இருக்கும், அதையும் எப்படி சேஞ்ச் பண்ணலாம், மூணு பொருளையும் எப்படி சேஞ்ச் பண்ணலான்றத பத்தி காட்டுறேன் பாருங்க. ஸ்க்ரூலாம் லூஸ் பண்ணி மிஷின் கழட்டியாச்சு. ஃப்ரண்ட்டில் ஒரு மூணு ஸ்க்ரூ இருக்கும், அந்த கவரை கழட்டிடுறேன் ரிமூவ் பண்ணிவிட்டு. ஃபீல்டு காயிலில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ரெண்டு பின்னு இருக்கும், இந்த லெக் தெரியுதுங்களா, இந்த லெக் ரிமூவ் பண்ணிடுறேன். இன்னொரு லெக் இருக்குது, அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு சப்ளை கேபிளை எடுத்துடுறேன் நான். சுவிட்சோட கம்யூட்டேட்டரில் கார்பன் பிரஸ் டச் ஆகிற மாதிரி ஒரு லிவர் லாக் ஒன்று இருக்கும், அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு எடுத்தாக்கா கார்பன் ப்ரஷ் நகர்ந்து வந்தோம், லிவர் வந்துச்சுங்களா, இப்போ கார்பன் ப்ரஷ் தள்ளினா வெளியே வந்துடும். கார்பன் ப்ரஷ் தள்ளிட்டேன், வெளியே வந்துச்சு கார்பன் ப்ரஷ். இப்போ நோஸ் பிளேயரில் இந்த ரொட்டேட்டிங் ஸ்விட்சை வந்து சென்டராக வச்சு, அதாவது நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கும் சென்டராக வச்சு கம்பி, ரெண்டு கம்பியில் அந்த கம்பியை பிடிச்சி இழுத்தாக்கா ஸ்விட்ச் வெளியே வந்துடும் அடி செட்டாக. மறுபடியும் கார்பன் ப்ரஷ் தான் மாட்டுது, லேசாக தள்ளிக்கிறேன், அதை தள்ளிட்டு இப்போ எடுத்தால் உடனே வந்துடும். வந்துடுச்சிங்களா, ஃபீல்டு காயிலையும் ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும், அதை லூஸ் பண்ணிவிட்டு ஃபீல்டு காயில் வெளியே எடுத்துடலாம். ஸ்க்ரூ வந்துடுச்சு. இந்த ஹாஃப் ரிங்கு இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து நார்த் போல் சவுத் போல் ஸ்விட்சில் சேஞ்ச் பண்ணும்போது காண்டாக்ட் ஆகக்கூடிய இடம் இதுதான். இதில் வந்து காண்டாக்ட் ஆகக்கூடிய இடம் வந்து பெண்டாக இருக்குது, அதனால் சப்ளை சரியாக கிடைக்க மாட்டேங்குது, அதனால் அதையே மாற்றிடுறோம். ஃபீல்டு ஃபீல்டு காயில் அந்த ஹாஃப் ரிங்கு அப்புறம் ஃபீல்டு காயில் கனெக்டர் இது மூணும் வாங்கியிருக்கேன் நான். இதை பிரிச்சுட்டு மிஷினில் மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ரெண்டு கனெக்டர், ரெண்டு ரிங்கு. ஃபீல்டு காயில் டெர்மினலில் இந்த காண்டாக்டை நான் இப்போ இன்செர்ட் பண்ணுறேன். இந்த பக்கம் பண்ண மாதிரியே ஆப்போசிட் சைடு அந்த பக்கமும் பண்ணணும். ஒரு சைடு பண்ணிட்டேன், இன்னொரு பக்கமும் இதேமாரி ப்ளக் பண்ணணும். புதுசுன்றதுனால கொஞ்சம் டைட்டாக இருக்குது. செட் பண்ணிவிட்டு மிஷினில் கனெக்ட் பண்ண வேண்டியதான். மிஷினில் கனெக்ட் பண்ணோடனே இந்த ஃபீல்டு காயிலோட டெர்மினல் வந்து வெளியே தெரியும். ஒரு டெர்மினலில் வந்து லெக்கை இன்செர்ட் பண்ணோம் ஃபீமேல் லெக்கை, இன்னொரு டெர்மினலில் வந்து அந்த ரிங்கு போய் காண்டாக்ட் ஆகும். அடுத்து ஃபீல்டு காயில் மிஷினில் இன்செர்ட் பண்ணிவிடுவோம். கரெக்டாக செட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு ரெண்டு விரலில் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணால் அழகாக உள்ளே போயிடும், அவ்வளோதான். இப்போ பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு காயிலோட நாலு டெர்மினலும் வெளியே வந்திருக்கும், ரெண்டு ஃபீமேல் கனெக்டர் பின்னு ரெண்டு மேல் கனெக்டர். ஃபீல்டு காயிலில் ஸ்க்ரூ, ரெண்டு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அதை டைட் பண்ணிடுது ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக, அதை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இது கட்டாயமாக போடணும் அந்த ஸ்க்ரூ, இல்லைனாக்கா ஆர்மேச்சர் ரொட்டேஷன் ஆகும்போது மொத்த மிஷினுமே வைப்ரேஷன் ஆகும். அப்போது ஃபீல்டு காயில் ஷேக் ஆகி கொஞ்சம் நகர்ந்தாலும் அந்த பேக் சைடில் இருக்க பின்னு டெர்மினல் உள்ளே வந்துடும், மிஷின் அப்புறம் ஒர்க் ஆகாது. ஸோ கட்டாயமாக இந்த ஸ்க்ரூ நல்லா டைட் பண்ணியிருக்கணும். இந்த எஸ்எஸ் ஆஃபரிங்க ஃபீல்டு காயிலோட டெர்மினலில் ஃபீமேல் டெர்மினலில் வச்சு ப்ரெஸ் பண்ணால் லாக் ஆகிடும், கரெக்டாக காண்டாக்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதேமாரி ஆப்போசிட் சைடும் இன்னொரு ஆஃபரிங்கை செட் பண்ணோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு காயிலேருந்து வரக்கூடிய அவுட்புட் சப்ளை வந்து இந்த ரிங்கு வழியாக தான் கார்பன் ப்ரஷுக்கு கிடைக்கும். நம்ம ஒரு நார்த் போல்லையோ சவுத் போல்லையோ அந்த சுவிட்சை வைக்கும்போது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சேஞ்ச் ஆகுறது இதுலேருந்து கிடைக்கக்கூடிய காண்டாக்டால தான். அடுத்ததாக ஃபீல்டு காயிலோட கவரை இன்செர்ட் பண்ணுறேன். இது ரொம்ப முக்கியமாக இந்த நம்ம ட்ரில் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரத்தில் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகும், அதை அவாய்ட் பண்ணுறது தான் இந்த கவர்.
இது இல்லாம போட்டீங்கன்னா மிஷின் ரொம்ப சீக்கிரத்திலே டேமேஜ் ஆயிடும். இந்த சுவிட்சில் ரெண்டு பின்னு வரும், அந்த ரெண்டு பின்னு கரெக்டா செட் ஆகிற மாதிரி மிஷின்ல ரெண்டு காடி கொடுத்துருப்போம், ரெண்டு சைட்ல ரெண்டு காடி கொடுத்துருப்போம், ஒரு 2 mm டயல. அந்த அந்த காடியில உட்கார வச்சு பிரஸ் பண்ணா கரெக்டா லாக் ஆயிடும். அடுத்ததா கார்பன் பிரஷ பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு லிவர் இருக்கு, அந்த லிவரை எடுத்து விட்டா போதும் கரெக்டா பழைய மாதிரியே கரெக்டா பிரஸ் பண்ணிட்டு கான்டாக்ட் கரெக்டா கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்ப ரொட்டேஷன் ஆகுது, நான் கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக்ஸ் சுத்துது. கடைசியா மிஷினோட ஸ்விட்ச செட் பண்ணிட்டு ஸ்விட்ச்ல இருந்து வரக்கூடிய அவுட் புட் டெர்மினல் ரெண்டு வரும், அந்த ரெண்டையும் ஃபீல்டு காயிலோட ரெண்டு இன்புட் டெர்மினல்ல இன்செர்ட் பண்ணிடுறோம். அது செட் ஆயிடுச்சு, கவரை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்க நம்புறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.